இன்னைக்கு வந்து இந்த மௌரியா உத்யோக் லிமிடெட், அப்புறம் ஆக்ரோஃபாஸ், டார்ஜிலிங் ரோப்வே லிமிடெட் அண்ட் செவன் அண்ணா ரீட்டைல், இந்த நாலு ஷேரை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, தொடர்ந்து ஒரு வாரமாக 40-50 எங்க 60 மடங்கு ப்ரைஸ் இறங்கியிருக்குங்க இந்த நாலு ஷேரில். இந்த நாலு ஷேர் பற்றி எல்லாருமே இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஹிந்தியில் சொல்கிறாங்க, தமிழில் சில பேர் தான் சொன்னாங்க. நான் இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன், என்ன ரீசன் நீங்கள் கடைசியில் கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் திருட்டை பற்றி. ஆக்சுவலாக இந்த நாலு ஷேருக்கு என்ன ஆயிருக்குன்னா, டெலிகிராமில் ஒரு குரூப் இருந்திருக்கு. ஐ மீன் அந்த குரூப் பேர் என்ன சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த குரூப் என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த கம்பெனி நல்ல, இந்த நாலு கம்பெனி நல்ல கம்பெனி, இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க சொல்லி சொல்லி ஹை ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ண வச்சிருச்சு. ஹை ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேங்க, 2 ரூபா ஷேரை போயிட்டு எவனாவது 200 ரூபாய்க்கு போய் வாங்குவாங்களா? கேட்கவே கொஞ்சம் காமெடியாக இருக்குல்ல, ஆனால் இதுதான் இருக்குங்க. 2 ரூபா ஷேர் மதிப்புள்ள ஷேரை போயிட்டு 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ப்ரைஸ் ஏற ஏற யாருமே பயஸ் வர மாட்டாங்க, மீன் ஓவராக ஏற ஏற யாருமே வர மாட்டாங்க. ஸோ இறக்கி விட்டாங்க மொத்தமாக. அந்த ஒரே ஒரு மெயின் ரீசன் தாங்க இந்த எல்லா ஷேருக்குமே ஆச்சு. இந்த மௌரியா உத்யோக் வந்து 400 ரூபா இருந்துச்சு. நாங்கள் வந்து போன, ஐ மீன் அந்த ப்ரைஸ் இறங்க முன்னாடி போன வாரம் நாங்கள் வான் பண்ணோம், இந்த ஷேரை விற்றுருங்க வேண்டாம், நாங்கள் 400 ரூபாய் விற்க சொன்னோம். பார்த்தா இப்போ 193 சொல்கிற இருக்குங்க. அதே மாதிரி ஆக்ரோஃபாஸும் ரொம்ப மொட்டமாக இறங்கிடுச்சு, டார்ஜிலிங் ரோப்வேயும் ரொம்ப இறங்கிடுச்சு, செவன் ரீட்டைல் ரொம்ப இறங்கிடுச்சுங்க. இந்த நாலு ஷேர் படாத பாடு, மீன் நம்ம மாதிரி இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி படாத பாட்டு பாடுறாங்க. இந்த மாதிரி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டே ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஷேரை பற்றி. ஒன்று, இந்த ஷேர் இருந்து எப்படி வெளியே வரலாம், கரெக்டாக 9 மணிக்கு ஷார்ப்பாக 9 மணிக்கு செல்லிங் ஆர்டர் போடுங்க, வெளியே வாங்க. இல்லை நான் வந்து இதை வெயிட் பண்ணுவேன், என்ன மீன் எந்த நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, நான் நின்று ஃபேஸ் பண்ணி கடைசியாக வெளில வந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஷேரில் தைரியமாக இருக்க, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ கைஸ். பட் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று முக்கியமாக நினைக்கணுங்க, இந்த மாதிரி ஷேரில் வந்து தயவு செஞ்சு இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஷேரோட புக் வேல்யூ, ஒரு ஷேரோட புக் வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுங்க. புக் வேல்யூனா என்னன்னு நீங்கள் கேட்பீங்க, தலைவே புரியும். புக் வேல்யூனா என்னன்னா, சப்போஸ் இப்போ அந்த கம்பெனி க்ளோஸ் ஆச்சுன்னா அதை கடனை ஃபுல்லாக அடைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ அவங்க கையில் தருமா, அதுதான் புக் வேல்யூ. சிம்பிளாக சொல்லணும்னா ஆக்ரோஃபோர்ஸோட புக் வேல்யூ வந்து வெறும் கரெக்ட் தாங்க. நீங்கள் புக் வேல்யூ என்னென்ன கேட்பீங்க நல்லாவே புரியுது, புக் வேல்யூன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட ஏற்கமே. ஸோ இந்த மாதிரி கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆக்ரோஃபாஸ்க்கு வந்து வெறும் 10 ரூபா 20 காசு தான் புக் வேல்யூ, ஆனால் அந்த கம்பெனி ட்ரேட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே. நீங்களே சொல்லுங்கள், 10 ரூபா ஷேர் போய் நீங்கள் கொடுத்து 200 ரூபாய்க்கு வாங்குவீங்களா? அந்த கம்பெனி என்ன தான் லாபம் சம்பாதிக்கிட்டோம், அதுக்குன்னு 20 மடங்கு அதிகமாக நீங்கள் போய் ஷேர் வாங்குவீங்களா? அது மாதிரி வாங்கினாலும் இதுமாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுங்க. தயவு செஞ்சு இதுமாதிரி இதுமாதிரி கம்பெனியாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஒரு சமயம் பார்த்து பண்ணுங்கள் இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ்.